Hi friends, welcome to my channel. So, iniki na paakaporenaka nammalku vandu breast apperama nipple vandu eppadi care pannom pregnancy time la. So, adha pathi vandu iniki pesaporom because nariya vandu infections vandu varum. So, andha time la vandu namm eppadi care edukalam. Idhu vandu aan kulandhukku jaasthi varuma illa pen kulandhukku vandu jaasthi varuma. So, adha pathi vandu iniki clear ah vandu pesaporom so that ungalku oru idea andradhu varum. So, idhu vandu mulukku mulukku ennoda personal experience ungaloda vandu share panikaporen. கண்டிப்பாக இந்த வீடியோன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனப்பத்துலேருந்து டில் டெலிவரி வரைக்கும் நம்ம ஹார்மோன்ஸில் வந்து எவ்ரி மந்த் வந்து சேஞ்சஸ் நிறையா நடக்கும். ஸோ அது எஸ்பெஷலி ஃபஸ்ட் ப்ரெக்னென்சினா நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்கும் பிகாஸ் லைக்னோ அது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிறது ஒரு காமனான ஒரு நார்மலான ப்ராசஸ். ஸோ அதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ட் அப்புறமா நிபிள் வந்து நிறையவே சேஞ்ச் ஆகும் பிகாஸ் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நிபிளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நிபிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு ஆல்மோஸ்ட் வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுறது அதெல்லாம் காமனு. சில பேருக்கு தான் ஹெவியாக பெயின் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னென்னா டாக்டர்ஸ் வந்து ஸோ நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் வந்து அடிக்கடிக்கும் மசாஜ் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று கோகனட் ஆயில் வச்சு என்ன மசாஜ் பண்ண சொல்லுவாங்க. அதர்வைஸ் இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டரு நம்ம கிளாத்தில் நல்லா டிப் பண்ணிங்கன்னு ஸோ அதை என்ன மசாஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வார்மாக ஃபீல் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால அது வந்து கட்டி கட்டியாக இருந்ததுனா கூட அது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பிரேக் ஆச்சுனாக்கா அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து விதமாக இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து இருக்காதுன்றதுனால எனக்கு வந்து டாக்டர் அதுதான் சொன்னாங்க. ஸோ நானும் அது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னக்கா நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தைக்கு ஜாஸ்தி இருக்குமா இல்லை பெண் குழந்தைக்கு ஜாஸ்தி இருக்குமா அதை பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ எஸ்பெஷலி என்னன்னாக்கா ஸோ பிரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து எல்லா குழந்தைக்கு ஆண் குழந்தைக்குனாலும் பெண் குழந்தைக்குனாலும் காமனாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்னன்னாக்கா நான் பார்த்த வரைக்கும் என்னோட பெண் குழந்தைக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக ஆனது பிகாஸ் அது வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சின்றதுனாலும் என்னவோ எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டேன். ஸோ அவங்களுக்கும் வந்து பெண் குழந்தைக்கு தான் அதிகமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆச்சா அந்த நிபிள் நான் சொல்கிறது. ஸோ பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து காமனாக வந்து ஆண் குழந்தைக்கு தான் பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாகும். ஸோ அது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து லைட்டாக வந்து ஆண் குழந்தைக்கான பிம்பிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெண் குழந்தைக்கானா ஆஃப்டர் ஃபிஃப்த் மந்த் அப்புறமா அந்த நிபிள் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகும் பிகாஸ் மில்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால மில்க் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி ப்ரா வந்து கரெக்டான ப்ரா வந்து யூஸ் பண்ணும். சில பேர் என்னென்னா ப்ரா வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னே இருக்கிற ப்ரா யூஸ் பண்ணுவோம்னா என்ன ஆகும்னாக்கா அது வந்து நம்ம கரெக்டான பிகாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது வந்து கரெக்டாக சரி போகாது. ஸோ அந்த டைமில் என்னென்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்கேஸ் உங்களோட ப்ரா சைஸ் வந்து 32னாக்கா 38 இல்லைனாக்கா 40 வாங்குங்க. ஸோ தட் இட் வில் பி கரெக்ட். ஓகேங்களா? இல்லைனாக்கா என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து அந்த டைட்டாக போகிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலும் பிரஸ்ட் பெயினாக இருக்கனாலும் நீங்கள் வந்து போனீங்களேன்னா ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் சஜஷன் பண்ணுறது வந்து என்னென்னா உங்களோட ப்ரா சைஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. டைட்டான ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறது போடாதீங்க அதை பற்றி வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம அதிகமாக டைட்டாகிறது போட்டால் கூட நம்மளுக்கு வந்து பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது அப்புறமா இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். பெயின் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கண்டி நீங்கள் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ப்ரா சைஸ் இருக்கோ இல்லைனாக்கா நம்ம வந்து டெய்லி வந்து இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னாக்கா நம்ம வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து ப்ரா சேஞ்ச் பண்ணால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் இருக்கும் பிகாஸ் நம்ம வந்து மில்க் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி பேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறமா இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து வாட்டர் போட்டுட்டு வார்ம் வாட்டர் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது பிகாஸ் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். பிரஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் மீன்ஸ் லைக்னோ பிம்பிள்ஸ் அதிகமாகிறது டார்க் மார்க்ஸ் ஆகிறது அதெல்லாம் ஆகும். நிபிள் இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து வெறும் பெண் குழந்தைக்கு மட்டும்தான் வரும். ஸோ அது வந்து எஸ்பெஷலி முதல் குழந்தைக்கான பெண் குழந்தைன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பெண் குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட்டும் நம்ம வந்து ஓவராக போட்டிருப்போம். அந்த வெயிட் ஓவர்னஸ்னாலே என்னவோ தெரியாது நம்ம வந்து அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒன்லி வந்து ஸோ
இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஆஃப்டர் ஃபிஃப்த் மந்த் பேருக்கு பெண் குழந்தைக்கு அந்த நிபிள் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் யூனோ செஸ்ட் மேலே பிம்பிள்ஸ் வர்றது, அப்புறமா வந்து பிளாக் மார்க்ஸாக இருக்கிறது, சில பேருக்கு இச்சிங் கூட ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஆட்டுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கட்டி என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.